என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்று பார்க்க போவது நம் குடும்பத்திலும் நம் சமூகத்திலும் மிகவும் அலட்சியமாக செய்யப்படும் ஒரு பாவத்தை பற்றியாகும். அந்த அல்லாஹ் அஸ்வஜால் இணை வைப்பதை தவிர மற்ற அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஆம், அல்லாஹ் இரக்க முடியவன் தான். ஆனால் அவன் நீதியாளன். அல் குர்ஆன் கூறுவது போல அல்லாஹ் தண்டிப்பதில் தீவிரமானவன். அந்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த பாவத்தையும் கூட மன்னிப்பான். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவத்தை நாம் மிகவும் சர்வ சாதாரணமாக அலட்சியமாக பரிகாசமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள பாவத்தை, அது எந்த பாவமாயினும் எப்படிப்பட்ட பாவமாயினும் இணை வைப்பை தவிர அல்லாஹ் மன்னித்தே தீருவான். அந்த அளவுக்கு அவன் இரக்கமுடையவன். ஆனால் இன்னொரு சக நபருக்கு, உங்கள் சகோதரருக்கு, அவர் உள்ளம் புண்படும்படியாக அல்லது அவர் உடல் புண்படும்படியாக நீங்கள் ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவர் உங்களை மன்னிக்கும் வரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மிகப்பெரிய அன்பாளன். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள பாவத்தை நீங்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரினால் அந்த அல்லாஹ் அஸ்வஜல் உங்களை மன்னித்தே தீருவான். ஆனால் நீங்கள் பிறருக்கு செய்யும் அநியாயத்தை அந்நபரின் அனுமதியின்றி, அந்த நபரின் மன்னிப்பில்லாமல் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இதுதான் அந்த நிபந்தனை. நாம் ஒருபோதும் நினைத்து கூட பார்க்க கூடாது, நாம் ஒருவரின் பொருளை திருடிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு அந்த பாவத்தை அடைத்து விடலாம் என. ஒருவேளை அல்லாஹ் நாடினால் நீங்கள் திருடிய பாவத்தை மன்னித்து விடுவான். ஆனால் நீங்கள் திருடியதன் மூலம் அந்த திருடப்பட்ட நபர் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர் மன்னிப்பின்றி அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்கவே மாட்டான். எனவே இஸ்லாத்தின் அடிப்படையில், ஆம், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் தான். ஆனால் அந்த பாவங்கள் பிறருடன் தொடர்பு பட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட நபரின் அனுமதியின்றி அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வழங்க மாட்டான். இதற்கு இன்னும் ஒரு உதாரணம், நம் குடும்பத்திலே, வீதிகளிலே, பொது இடங்களிலே, நம் சமூகத்திலே மிகவும் பரிகாசமாக அலட்சியமாக செய்யப்படும் ஒரு பாவம்தான் புறம் பேசுதல். புறம் இஸ்லாத்தில் ஹராம். ஒருவரின் உடலை காயப்படுத்துவது மட்டும் நோவினை அல்ல, ஒருவரின் உள்ளத்தை காயப்படுத்துவது அவரின் உடலை காயப்படுத்துவதை விட பன்மடங்கு பெரிய நோவினையாகும். நம் ஊர்களிலே சிறியவர் பெரியவர் என்ற வித்தியாசமின்றி பிறரை துன்புறுத்தி கேவலப்படுத்துவதற்காக மிகவும் அலட்சியமாக சர்வ சாதாரணமாக அனைவராலும் கையாளப்படும் ஒரு மிகப்பெரிய யுக்தி. இது எவ்வளவு பெரிய பாவம் என்று உணராமல் நாம் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஒருவரின் முகத்திற்கு முன்னால் அல்லது அவர் சென்றதன் பின்னர் அவரை பற்றி பேசி அவரை கேவலப்படுத்துவதில் என்ன இன்பம் இருக்கின்றது? இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை உணராத நம் சமூக மக்கள் இதை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். புறம் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் நண்பர்களை சிரிக்க வைக்க, நீங்கள் இருக்கும் சபையை சிரிக்க வைக்க காமெடியாக பிறரை கேவலப்படுத்துவதும் இதனுள் அடங்கும். நீங்கள் பரிகாசம் செய்பவர் உங்கள் முன் சிரித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் உள்ளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றது என்பதை அல்லாஹ்வே அறிவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரண்டு கேள்வி கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, எது அதிகமான மக்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கின்றது? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது உள்ள இறையச்சமும் அவரின் நடத்தையும் ஆகும் என்றார்கள். எனவே அடுத்த கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதரே, எது அதிகமான மக்களை நரகில் நுழைவிக்கின்றது என? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஒரு நபரின் வாயும் அவரின் மர்மஸ்தானமும் என கூறினார்கள். எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாவு எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அங்கம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதனால் தான் சஹாபாக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது வாயினுள் கற்களை போட்டுக் கொள்வார்கள். நம்மை அறியாமல் நாம் யாரையாவது காயப்படுத்தி விடுவோமா, நம்மை அறியாமல் நாம் பிறர் உள்ளத்தை துன்பப்படுத்தி விடுவோமா என்ற அல்லாஹ்வின் மீது உள்ள இறையச்சத்தின் காரணமாக அவர்கள் தங்கள் வாய்களின் உள்ளே கற்களை போட்டுக் கொண்டுதான் வெளியேறுவார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய இறையச்சமுடைய நபர்கள் அவர்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறரின் உள்ளத்தையும் உடலையும் துன்புறுத்தி செய்யப்படும் பாவங்களை அல்லாஹ் அவர்களின் அனுமதியின்றி ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் அஸ்வஜல் கூறுகின்றான், என் கோபத்தை விட என் கருணையும் என்னுடைய மன்னிப்பும் மேலோங்கி விட்டது என. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். தௌபா செய்யுங்கள். ஆனால் நீங்கள் பிறருக்கு செய்திருக்கும் அநியாயம்
காரியங்களை அல்லாஹ் ஒருபோதும் அவர் மன்னிப்பின்றி உங்களை மன்னிக்கவே மாட்டான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்த குற்றங்களுக்காக நம் சகோதரரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்பதில் எந்தவித தவறும் கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இது போன்ற கொடிய பாவத்தை விட்டும் நாம் வெகு தூரம் தொலைவில் வாழ வேண்டும். எனவே யா அல்லாஹ், இது போன்ற பாவங்களை விட்டு நீ எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்த எங்கள் பாவங்களை மன்னித்து விட்டு எங்களை ஈடேற்றுவாயாக. எனவே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்து விட்டு உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழைத்து விடுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.